ஒரு ஸ்பிரிட், ஸ்பிரிட் வந்து மனிதனுக்குள்ளே நுழைவதை வேதம் பல இடங்களிலே காண்பிக்குது. சவுல், சவுலுக்குள்ள அந்த பொல்லாத ஆவி நுழைந்தது வந்துருச்சு. அது மாதிரி வந்து ஆவி பிடித்தவர்கள், சந்திர ரோகம் என்ற ஒரு வியாதியினால பாதிக்கப்பட்ட ஒருவனை அடிக்கடி ஒரு பொல்லாத ஆவி அலைக்கழித்து அவனை நெருப்பிலும் தண்ணீரிலும் தள்ளினது போன்ற பல காரியங்களை வேதம் காண்பிக்கிறதுனால ஒரு சரீரத்துக்குள்ள ஒரு அந்நிய ஆவி நுழைந்து விட முடியும். பரிசுத்த ஆவியை பற்றி நீங்கள் பார்த்தா கூட அது ஒரு, அது வந்து ஒரு ஸ்பிரிட் ஃபார்மேட்டு தான். அது வந்து தேவனுடைய ஆவி. அந்த ஆவி நம்முடைய மனிதனுக்குள்ளே உள்ளே நுழைந்து விடுகிறார். அதே மாதிரி பிசாசின் ஆவிகள் மனிதனுக்குள் நுழைந்து விடுகிறது. அப்போ வந்து மனிதனுடைய ஆவி தாண்டி வேறொரு ஆவி, அது வந்து தேவனுடைய ஆவியாக இருக்கலாம் அல்லது பிசாசுடைய ஆவியாக இருக்கலாம், சரி, அது ஒரு மனிதனுடைய உடலுக்குள் நுழைந்து வாழ முடியும் அப்படிங்கிறத வேதம் எந்த இடத்திலும் மறுத்து பேசவில்லை. அதுக்கு வந்து நிறைய ஆதாரங்கள் சொல்லியிருக்கு. ஆனால் வேறு ஒரு அந்நிய ஆவி, என்னுடைய சொந்த ஆவி தவிர வேற ஒரு ஆவி, அந்த ஆவி எனக்குள் நுழைய வேண்டுமானால் நான் முதல்ல என்ன செய்யணும், அதுக்கு வந்து என்னுடைய சரீரம் ஆயத்தமாக இருக்கணும். எல்லாருக்குள்ளேயும் நுழைஞ்சிட முடியாது இந்த ஆவி, இடம் கொடுக்கணும். அது வந்து அதுக்கு வந்து ஆயத்தம் இருக்கணும். அவங்க வந்து அதற்கு உண்டான வாசல்களை திறந்து வைக்கணும். கிறிஸ்து கூட நம்ம சொல்லும்போது சொல்லுவார், இதோ வாசல் அண்டையிலிருந்து ஆசையாக கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் வந்து பிரவேசித்து நாங்கள் அவர்களோட கூட போஜனம் பண்ணுவோம்னு சொல்கிறேன். அப்போ வந்து அந்த வாசல்களை திறந்து வைத்தல், அந்த வார்த்தை தான் அவர் இங்கே போட்டிருக்கிறார். அப்போ ஒரு மனிதன் ஒரு ஸ்பிரிட் அவனுக்குள்ளே நுழைவதற்கு முன்னால் அவனை சில ஆயத்தங்கள் பண்ணுகிறது. ஒரு குறிப்பிட்ட பாவத்தில் விளைவிப்பதோ அல்லது அந்த சரீரத்துக்குள்ளே எளிதாக நுழைவுற மாதிரி அப்போ செய்தால் தான் வந்து உள்ள ஆயத்தம் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அடுத்த அப்போ தான் நுழைய முடியும். வந்து உடைச்சிட்டுலாம் யாருமே நுழைய முடியாது. தேவனாக இருந்தாலும் சரி, பிசாசாக இருந்தாலும் சரி, அவங்களாம் வந்து உடைச்சிட்டுலாம் உள்ளே நுழைய முடியாது. மனிதனுக்கு வந்து ஒரு சுயாதீனம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்முடைய அந்த சரீரம் வந்து அதுக்கு ஆயத்தமாக இருந்தால் தான் ஒரு ஆவியை உள்ளே இழுத்துக்கொள்ளும். சரி, சில இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அபிஷேக கூட்டம் நடத்தும் போது கூட வந்து எல்லாரும் அபிஷேகம் வந்து பண்ணப்பட மாட்டாங்க. பக்கத்தில் இருக்கிற ஒருவர் வந்து அந்த அபிஷேகத்தை வந்து முழுவதாக தனக்குள்ளே இழுத்துக்கொள்வார். இன்னொருத்தர் பக்கத்துலேருந்து வேடிக்கை பார்த்துட்டு சைலண்டாக இருப்பார். அது ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு கேட்டால், இவருடைய அந்த சரீரம் தேவனுடைய ஆவியை உள்ளே இழுத்துக்கொள்ளும் தன்மை உள்ளது. அவருடைய சரீரம் வந்து அதை வந்து அது வந்து உள்ளே வந்து ஈர்த்து கொள்ளலை. ஏதோ சில தடைகள், அது வந்து உள்ளே நுழைய முடியாதபடிக்கு சில கதவுகள் பூட்டப்பட்டிருக்கு. இவர் ஆயத்தமா இருக்கிற பக்கத்துல இருக்கிற ஆயத்தமா இருக்கிறாரு. ஆமா, அடுத்தவர் வந்து தடைகள் இருக்குது அவருக்கு. ஆமா ஆமா ஆமா. அப்ப அதே மாதிரிதான் இப்ப பாத்தீங்கன்னா மழை பெய்யுது. மழை பெய்யும் போது நம்ம கீழே பாக்குறோம், எல்லா கிரவுண்டும் தண்ணியை உள்ள வாங்கிறாது. சிமெண்ட் போட்டிருந்தா அது வந்து மேலே நின்றும். சில இடத்துல ஒரு குண்டும் குழியுமா இருக்கும், அந்த இடத்துல வந்து தண்ணி தேங்கிடும். சில இடத்துல வந்து விழுந்த உடனே அப்படி உள்ள போயிடும் மண்ணு. அதே மாதிரி தான் ஒரு மனிதன் மேலே ஒரு ஆவி இறங்கும் போது அந்த ஆவி உள்ளே வந்து அவங்க வந்து இழுத்துக்கிறணும். சரி, அது வந்து இழுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்யறாங்கன்னா, முதல்ல மாசா அவன் வந்து ஒரு மனிதனுடைய சரீரம் அந்த ஆவி உள்ளே இழுத்துக்கொள்ற மாதிரி முதல்ல அதை பதப்படுத்துகிறாரு, பக்குவப்படுத்துறாங்க. சரி, எப்படி வந்து ஒரு விதை போட்டு அந்த விதையை வந்து உள்ள நிலம் வாங்குவதற்கு முன்னால அந்த நிலத்தை வந்து கொத்தி அதை வந்து நல்ல ஏர் வைத்து உழுது அதை வந்து பதப்படுத்துவது மாதிரி ப்ரிப்பரேஷன் அது வந்து பண்றாங்க. அப்ப இது வந்து பரிசுத்த ஆவியானவர் கூட என்ன செய்வார்னா, ஒரு மனிதனுக்கு முதல்ல தன்னுடைய பாவத்தை குறித்த உணர்வை கொடுத்து மனம் திரும்புதலை கொடுத்து அவனுடைய மனதில் வந்து ஆவலை உண்டாக்கி கர்த்தரை வந்து அவன் விரும்ப சொல்ல வைத்து இதெல்லாம் செஞ்ச பிறகுதான் அந்த அனாயிண்டிங் உள்ள வரும். இல்லை சும்மாலாம் வந்து அனாயிண்டிங் உள்ள வராது, அவனை வந்து ஆயத்தப்படுத்தின பிறகு. அப்போ அதேமாரி சாத்தான் கூட்டம் கூட்டமாக பிள்ளைகளுக்குள்ளே நுழைவதற்கு அவங்களை இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மாசம் சில திட்டங்களை வைத்திருக்கிறான். மாசம் என்று சொல்வது வந்து பெரிய பெரிய கூட்டம் கூட்டமாக, சரி, பிள்ளைகளுடைய சரீரத்தை அப்படி ஆயத்தப்படுத்தி வச்சுருது. சிங்கிள் சிங்கிளாக இண்டிவிஜுவல்ஸ் பிடிக்கிறத விட ஒரு கூட்டமாக அவங்கள வந்து செயல்பட வைத்து விட்டால் நம்ம ஈஸியாக அந்த அந்த பிசாசனுடைய ஆவிகள் வந்து வெளிப்பாக்கும்போது அது வந்து ரிலீஸ் பண்ணப்படும் போது, அது வந்து பாதாளத்திலிருந்து ஏறி வரும்போது அவைகள் நுழைந்து கொள்வதற்கு இந்த சரீரங்கள் ஆயத்தமாக இருக்கும். அப்போ அதுக்கு கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, இதற்கு வந்து சில காரியத்தை சில புராணங்களிலும் சில இதிகாசங்களிலும் சொல்லப்பட்ட சில மந்திர தந்திரங்களை ஏதோ சம்திங் அந்த மாதிரி சில காரியங்களை சிறு பிள்ளைகளுக்கு இது நல்லது ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி கற்பிப்பாங்க. அதை கற்பித்து இவங்க அதை வந்து பயிற்சி பண்ணும்போது அபியாசம் பண்ணும்போது இவர்களுடைய சரீரம் அந்நிய ஆவியை உள்ளே இழுத்து கொள்ளுகிற அளவுக்கு அது ஆயத்தமாயிருது. இது வந்து அநேகருக்கு தெரியாத ஒரு விஷயம், கர்த்தர் சொல்றதுனால தான் நமக்கு தெரியுது. அது ஆயத்தமாகிறது. அப்போ அது ஆயத்தமான பிறகு இந்த ஆவிகள் கட்டவிழ்த்தொடப்படும் போது அது மனிதர்களுடைய இருதயத்துக்குள்ளே சுலபமாய் நுழைந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த மாதிரி ஏதோ பிள்ளைகளை இப்போவே ஆயத்தப்படுத்துவதற்கான சில வழிமுறைகள், சில ஃபார்முலாஸ்,
அது பழைய இதிகாசங்கள் புராணங்கள் போன்ற காரியங்களில் இங்குன்றும் அங்குமன்றமாக சொல்லப்பட்டதை இன்னைக்கு வந்து தேடி எடுத்து அதை பிள்ளைகளுக்கு ஒரு பாடத்திட்டம் மாதிரி கற்பித்து சரி அப்படி சொல்லிட்டா நீங்கள் வந்து அதை தடை செய்ய முடியாது இல்லை. நீங்களே வந்து வீட்டில் பிள்ளைகளை வந்து என்கரேஜ் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்கள் ஸ்கூலில் ஒரு காரியத்தை சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் வந்து பெற்றோர்கள் என்கரேஜ் பண்ணுவீங்க, அது நல்லதாக கெட்டதான்னு பார்க்க மாட்டீங்க, செய்யி செய்யி அதை படி படி அப்படின்னு தான் சொல்லுவீங்க. அது அவனுக்கு அது என்ன கொண்டு வரும் என்ன செய்யுங்கிறத பற்றி நம்ம அனலைஸ் பண்ண மாட்டோம். நம்முடைய நோக்கம் எல்லாம் அவன் மார்க் எடுக்கணும், மதிப்பெண் வாங்கணும், அவன் வந்து அதில் ஸ்கூலில் வந்து ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கு. இந்த பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்னு போட்டு எல்லாரையும் கூப்பிட்டுறாங்களே, பசங்க ஸ்கூலுக்கு போகிறத விட நம்ம தான் அதிகமாக ஸ்கூலுக்கு.